ஜெயகாந்தனின் அரசியல் பயணம் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஜெயகாந்தனின் படைப்பில் சாதாரண ஏழை எளியோரும் உழைப்பாளி மக்களும் இரத்தமும் சதையுமாக அப்படியே சித்தரிக்கப்படுவதற்கு அவரது அரசியல் அறிவு அவருக்கு பயன்பட்டது. கம்யூனிஸ்ட் பத்திரிகை அலுவலகத்தில் பணிபுரிந்த அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர்கள் ஜீவா போன்றவர்களின் அரவணைப்பில் வளர்ந்தார். அதனால்தான் சாதாரண கூலி தொழிலாளிகள் சேரிவாழ் மக்கள் கூட அவரது படைப்புகளில் இரத்தமும் சதையுமாக அப்படியே சித்தரிக்கப்பட்டனர். அவர் சார்ந்திருந்த தத்துவம் சாதாரண மக்களை நேரடியாக அவரை படிக்க தூண்டியது. சிறுகதை மன்னன் என்று அவரை சொன்னபோது நான் பல சிறுகதை சக்கரவர்த்திகளையே பார்த்திருக்கிறேன் என்றார். கிராமப்புறங்களில் வயலோரங்களில் மரத்தடியில் நடைபாதை ஓரங்களில் கூடி பேசும் அவர்கள் சொல்லும் கதைகளில் இல்லாத உணர்ச்சியையா நகைச்சுவையா வாழ்வின் ஆழத்தையா நான் சொல்லிவிட்டேன். அவர்களில் யாரையும் உங்களுக்கு தெரியாது, காரணம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்றார். பின்னாளில் கம்யூனிஸ்ட் கட்சியில் முரண்பாடு ஏற்பட்டு காங்கிரஸ்காரராகவும் இயங்கினார் ஜெயகாந்தன். அன்றைக்கு தமிழகத்தில் செல்வாக்குமிக்க இயக்கமாக இருந்த திராவிட இயக்கத்தின் கடுமையான விமர்சகராக திகழ்ந்தவர் அவர். ஒரு முறை பெரியார் பங்கேற்ற ஒரு மாநாட்டில் அவர் முன்னிலையிலேயே தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இந்தியாவில் ஆத்திகம் போன்றதே நாத்திகமும், இரண்டும் மிக மிக பழமையானவை, இரண்டுமே அறிவில் விளைந்த இரண்டு கனிகள் என்றார். ஜெயகாந்தனின் பேச்சால் புண்பட்டதாக கூறிய திராவிட கழகத்தினரிடம் பெரியார் பொது வாழ்க்கையில் அப்படியெல்லாம் புண்படக்கூடாது என்று அறிவுறுத்தியதோடு இதுவரையில் நமக்கு இவர் ஒருவர்தான் பதிலளித்திருக்கிறார் என்று கூறினார். இலக்கியவாதிகளால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி வளையத்திற்குள் இயங்க முடியாது என்பதற்கு ஜெயகாந்தனும் ஓர் உதாரணம்.